இருபுறமும் கடலால் சூழப்பட்ட அம்பின் முனை போன்ற நகரம். கௌரியர் தொல்முது கோடி என அகநானூறு குறும்பூர். கட்டிடங்கள் எல்லாம் கற்களாய் பவளப்பாறைகள். தீவை காத்து நிற்கும் அடும்பும் தாளையும். பிரம்மாண்டமான பொந்தன்புலி மரம். கடற்கரைகளில் காணப்படும் முஸ்லிம்களின் கோரி என பல சிறப்புகள் வாய்ந்தது தனுஷ்கோடி. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இவ்வூர் 22/12/1964 வீசிய பெரும் புயலால் அழிந்தது. கிபி 1639 திருமலை நாயக்கரின் தளபதி ராமபயன் மற்றும் தளவாய் சேதுபதி இடையே போர் நடந்தது. அப்போது பாம்பனில் தளவாய் சேதுபதி ஒளிந்து கொண்டார். அவரை பிடிக்க மண்டபம் பாம்பனிலேயே தனது படை வீரர்களை கொண்டு ஒரு பாலம் ஏற்படுத்தி சென்று தளபதி ராமபயன் தளவாய் சேதுபதியை கைது செய்துள்ளார். இவ்வாறு மண்டபம் பாம்பன் இடையே முதன் முதலாக தளபதி ராமபயனால் சிறிய அளவிலான ஒரு பாலம் கட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தகுந்தது. அதன் பின்பு இரண்டாவதாக ஆங்கிலேயர்களால் இப்போது உள்ள பாம்பன் ரயில் பாலம் கட்டப்பட்டது. 100 ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக நிற்கும் இப்பாலத்தில் ரயில்கள் மிக வெதுவான வேகத்திலேயே செல்கின்றன. இப்பாலம் காற்றின் வேகத்தால் அவ்வப்போது பாதிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இப்பாலத்தில் எந்த ஒரு விபத்தும் நடைபெறா வண்ணம் மிக பாதுகாப்பாக ரயில் சேவை நடைபெறுகிறது. 100 ஆண்டு கடந்த பெருமை கொண்ட இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் இது மட்டும்தான். இப்பாலம் உள்ள பாம்பன் பகுதி உலகிலேயே 2வது அதிகளவு துருப்பிடிக்கும் கடல் பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. பறவை பார்வையில் ராமேஸ்வரம் தீவு கைப்பிடியில் உள்ள ஒரு வால் போன்ற அமைப்பில் காணப்படுகிறது. கடலும் கடல் சார்ந்த வெண்மணல் நெய்தல் நிலமான இங்கு பண்பாடும் இயற்கை தாவரங்களும் பரவி அழகுபடுத்துகின்றன. இந்தியர்கள் தென் திசையில் உள்ள ஆறு கடலில் நீராடுவதை புண்ணியமாக கருதுகிறார்கள். யாத்திரை என்னும் சொல்லில் யா என்பது தெற்கையும் திரை என்பது ஆளை வீசும் ஆறு அல்லது கடலையும் குறிக்கும். தெற்கு திசையில் உள்ள ஆறு கடலில் நீராடுவதை யாத்திரை என்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தின் கிழக்கு எல்லையாக இருக்கும் தனுஷ்கோடி இந்திய நாட்டின் ஒரு எல்லையாகவும் திகழ்கிறது. ராமேஸ்வரத்தில் இருந்து கிழக்கே 16 கிலோமீட்டர் தொலைவில் தனுஷ்கோடியில் வங்காள விரிகுடாவும் மன்னார் வளைகுடாவும் ஒன்றாக சங்கமிக்கின்றன. இரு கடல்களும் சந்திக்கும் இடம் அரிச்சல் முனை எனப்படுகிறது. பறவை பார்வையில் இவ்விடத்தை காணும்போது அம்பின் முனை போன்று அமைந்துள்ளது வியப்பாக உள்ளது. அம்பு முனை போன்ற கடைசி பகுதி என்ற பொருளில் தனுஷ்கோடி என இவ்வூருக்கு பெயர் வந்துள்ளது. இவ்வூர் புயலால் அழியும் முன்பு வரை புனித நீராட அங்கு சென்று வந்துள்ளார்கள். சங்க இலக்கியமான அகநானூற்றின் 70வது பாடலில் தமிழ் மதுரை தமிழ் கூத்தனார் கடுவன் மல்லானார் எனும் சங்ககால புலவர் ராமன் தனுஷ்கோடி ஆலமரத்தடையில் வேதம் போதிய செய்திகளை குறிப்பிடுகிறார். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி சாலையில் உள்ளது. இரட்டை தாளை முனியசாமி கோயில். இங்கு கிபி 9வது நூற்றாண்டை சேர்ந்த ஒரு வட்டெழுத்து துண்டு கல்வெட்டு உள்ளது. இது 300வர் வளஞ்சியர் திசை 1500 ஆகிய வணிக குழுவினர் இணைந்து ராமேஸ்வரத்தில் செய்த தர்மத்தை குறிக்கிறது. தனுஷ்கோடியில் இருந்து தலைமன்னார் யாழ்ப்பாணம் கொழும்புக்கு தினசரி படகு போக்குவரத்து கிபி 15வது நூற்றாண்டின் தொடக்கம் முதல் நடைபெற்று வந்துள்ளது. 1964 டிசம்பர் 17 தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் உருவான புயல் சின்னம் டிசம்பர் 19 புயலாக உருவெடுத்து டிசம்பர் 22 இலங்கையை கடந்து 250 கிலோமீட்டர் வேகத்தில் 11 மணிக்கு மேல் தனுஷ்கோடிக்குள் புகுந்தது. புயலுக்கு முன்னர் பாம்பனில் இருந்து தனுஷ்கோடிக்கு சென்ற பயணிகள் ரயிலில் புயல் மிச்சம் வைத்தது வெறும் இன்ஜினின் இரும்பு சக்கரங்களை மட்டுமே. மற்றவை அனைத்தும் கடலுக்குள் புயல் இழுத்து சென்றது. ரயிலில் பயணம் செய்த அனைவரும் பலியாயினர். தனுஷ்கோடியில் வசித்த 1000கணக்கான மீனவ மக்களும் பலியாயினர். தனுஷ்கோடியில் இருந்து துறைமுகம் படகுத்துறை ரயில் நிலையம் அஞ்சல் நிலையம் சுங்கத்துறை அலுவலகம் மருத்துவமனை கோயில் தேவாலயம் இஸ்லாமியர் அடக்கஸ்தலம் பள்ளிக்கூடம் உள்ளிட்ட பெரிய கட்டிடங்கள் அனைத்தும் முற்றிலும் அழிந்தன. இங்கு இருந்த சேது மாதவ பெருமாள் கோவிலும் புயலில் அழிந்துள்ளது. புயலில் அழிந்த கட்டிடங்களின் எஞ்சிய பகுதிகளை பார்த்தபோது ரயில் நிலையத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மட்டும் கருங்கற்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. மற்ற கட்டிடங்கள் அனைத்தும் செங்கல் பவளப்பாறைகள் கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கொண்டே கட்டப்பட்டுள்ளன. முஸ்லிம்களின் கல்லறையின் மேல் உயரமான ஒரு தூண் கட்டப்பட்டிருப்பதை கோர் என்கிறார்கள். இது குத்துக்கள் அல்லது நெடுங்கல் போன்ற அமைப்பில் உள்ளது. இது போன்ற கோரிகள் தனுஷ்கோடி மண்டபம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகள் முழுவதும் காணப்படுகின்றன. குந்துக்கால் மற்றும் குருசடி தீவு இடையில் கடலில் ஒரு கோரி உள்ளது. ராமேஸ்வர தீவில் மண்ணெரிப்பை தடுக்கும் பாரம்பரிய தாவரங்களான அடும்பும் தாளையும் அதிகம் காணப்படுகிறது. ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பொந்தன்புலி மரங்கள் தங்கச்சி மடம் ராமேஸ்வரத்தில் காணப்படுகிறது.